விக்ரம் எப்படி அந்த மிச்சர் மாமா எப்படியா தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காண்டா இருந்துச்சு. எப்படியா அவர் தப்பிச்சாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே மன வருத்தமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். கண்டிப்பா நாமினேஷன் வந்திருந்தாலும் வெளியில போயிருப்பாரு. ஹாய் மக்களே, எல்லாத்தையும் ஒரு பெரிய வணக்கம். நான் அவங்க விஜய்ஷா. பிக் பாஸ் சீசன் 7 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை வந்து பூகம்பம் தாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போனவங்கெல்லாம் திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தினேஷோட கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸ்மால் பாஸ் வீட்டில் வந்து ஒரு சில நபர்களை வந்து பிரிக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. இவன் நாமினேட்டே ஆகலையா அப்படின்றவ நம்மளுக்கே டவுட்டாக இருக்கு. ஒரு சதி திட்டம்லாம் நடந்துச்சு. எல்லாத்தையுமே ஷோக்கில் போய் பார்த்துடலாம். இன்னைக்கான டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் டாஸ்க்னு சொல்ல முடியாது, அது நாமினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவங்க அதை ஒரு டாஸ்க் மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பிளான் பண்ணி இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுவாங்க, இல்லை அந்த மாதிரி தான் அதையுமே பண்ணுறானுங்க. எப்போதும் அதை தான் பண்ணுறானுங்க. அது உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் சொல்லிவிட்டு ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பயன்படுத்தி ஒரு டாஸ்க் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கொண்டு போய் இங்கே பவுலில் வச்சுட்டு இவங்கள பண்ணு, ஒரு பெட் நேம் வச்சு வந்து இவங்கள நாமினேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா கும்பல், இந்த பூர்ணிமா, அந்த ஜோவிகா இவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி தான் எப்போதுமே பண்ணுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். அப்புறம் எதுக்கு இங்கே வந்து ஆண்டவர் சொன்னார், அதாவது பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காண்டா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இன்னைக்கு யாரா நாமினேட் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இவெல்லாம் மாட்டலையா அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த பர்சனுக்காக தான் இருக்கும். நிக்சன் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல மாட்டவே இல்லை. மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா விக்ரம் வரவே இல்லை. நிக்சனை கூட விட்டு தருங்க, அவனை கூட ஏதோ விட்டுறலாம், ஏதோ தப்பிச்ச கேம் ஆடுறான், ஏதோ பேசுறான், ஏதோ வந்து ஐஷு கூட சுத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வச்சிடலாம். ஆனா விக்ரம் எப்படியா அந்த மிச்சர் மாமா எப்படியா தப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காண்டா இருந்துச்சு. எப்படியா அவர் தப்பிச்சாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே மன வருத்தமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். கண்டிப்பா நாமினேஷன் வந்திருந்தாலும் வெளியில போயிருப்பாரு. இப்ப ரெண்டு வாரம் உள்ள இருப்பாருங்க, இந்த வாரம் ஃபுல்லா, அடுத்த வாரம் ஃபுல்லா, அதுக்கு அடுத்த வாரம் போறாரு அப்படின்னு தான் சொன்னோம். போக மாட்டான் போட்டு ஃபைனல் வரைக்கும் இருந்துட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நைட் ஆனா மிச்சர் சாப்பிட்டுட்டு விக்ரம் த டைட்டில் டைட்டில்னர் கூட ஆயிரம் போல இருக்கு. அவர் மேல வன்மத்தினால நான் கேட்கவே இல்லை, அவர் மேல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. உள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள போயிருக்காரு, கஷ்டப்பட்டு இது பண்றாரு. ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஏதோ ஒன்று பண்ணலாம். சரி, நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் அந்த நீ பண்ணல, சொம்படிக்காமச்சு இருடா தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த கூட்டத்தோடு சேர்ந்து 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 ஒளிஞ்சே போயிட்டாரு. வெளியில் போகாமல் இந்த வாரம் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு தான் சொன்னோம். நிக்சன் அதே மாதிரி நாமினேட் ஆகலை, ஜோவிக்காக ஆகலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் மூணு பேருமே நாமினேட்டே ஆகலை. அதுக்கு பதிலாக யாராவது தெரியுமா ஆயிருக்காங்க, விஷ்ணுக்கு வந்து ஒரு பவர் இருந்துச்சுல, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாயாவையும் அக்ஷயாவையும் பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு இப்போ அக்ஷயா பண்ணும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் வந்து அக்ஷயா வந்து வெளியில போயிருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். விஷ்ணு ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். சப்போஸ் அவர் வந்து அக்ஷயாவுக்கு பதிலாக வேற யாராச்சும் மாயாண்டு பூர்ணிமா இவங்களை நாமினேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து விக்ரமையோ இந்த நிக்சன் இவங்க விக்ரம் வந்து நாமினேட் பண்ணல, அக்ஷயாவே நாமினேட் பண்ணல அப்படின்னா மித்த யாராக இருக்காங்க, பூர்ணிமாவாக இருக்கட்டும், மாயாவாக இருக்கட்டும், அதன் பிறகு விசித்ரா, அர்ச்சனா இவங்கெல்லாம் இருக்காங்க. விசித்ராக்கு கண்டிப்பாக ஓட்டு விழுந்துடும், அர்ச்சனாக்கு ஃபர்ஸ்ட் விழும், அடுத்து சீத்ராக்கு ஓட்டு விழுந்து ரெண்டு பேருமே காப்பாற்ற போடுவார்கள். பெரிய தலை ஏதாச்சும் ஒன்று வெளியில போயிருக்கிறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பெரிய தலைனா பூர்ணிமாவோ மாயோ இவங்கள அடுத்தபடியா இருக்கிறது இது நிக்சன் கூட வெளியில போயிருக்கலாம். ஆனா அதை தப்பு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜோவிகா நாமினேட் ஆகல, விக்ரம் நாமினேட் ஆகல, நம்மளுக்கே காண்டா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயர், அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து காப்பாற்றப்படுவார்கள். ரவீனா அண்ட் மணி அவங்களுமே நாமினேட் ஆயிருக்காங்க, இத்தனை வாரமா காப்பாத்திட்டாங்க, கண்டிப்பாக அவங்களை காப்பாத்திடுவாங்க. மித்த யாரும் இல்லை, லோவஸ்டா இருக்கிறது அப்சொலூட்லி பார்த்தீங்கன்னா அக்ஷயா மட்டும்தான். அக்ஷயா கண்டிப்பாக அந்த வாரம் வெளில போயிடும், இப்பவே நம்ம ரிசல்ட்டை சொல்லிடலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு யார் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் தான் தேர்ந்தெடுக்கணும். அவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா பண்ணாரு, பூர்ணிமா வந்து 50 நாளா எதுவுமே பிடுங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பூர்ணிமா அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கு வேணா பொத்துக்கிட்டு கோவம் வருது, நான் பண்ணது எனக்கு தப்புனா இவர் பண்ணது தப்பு தானே சொல்லிட்டு நீ என்ன வேணா கத்து, நான் எதா கத்திட்டு போனா அவனை எதா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சேர்ந்து இருக்கவங்க எல்லாத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. அப்பப்போ வந்து நம்ம ரவீனாவா இருக்கட்டும், தினே இவ மணியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் இவருக்கு அங்கங்க சப்போர்ட் பண்றதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் வந்து பிரிச்சுட்டாரு. அக்ஷயா விக்ரம் ஒன்னா சுத்துறாங்களா, விக்ரம் தூக்கி அங்க போடு. பூர்ணிமா மாயா ரெண்டு பொண்ணா சுத்துறாங்களா, பூர்ணிமாவை தூக்கி அங்க போடு. மாயா அப்பப்ப ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இவங்க சப்போர்ட் பண்ற ஜால்ரா தட்டுற பர்சன்ஸ் மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மித்த ஒரு சில விசித்ராவையும்
அர்ச்சனா ஒன்னா தெரியுறாங்க, அதனால விசித்திரா தூக்கி அங்கிட்டு போடு, விஷ்ணு வந்து இவங்க கூட கிளாஸ் ஆனால் விஷ்ணுவை தூக்கி அங்கிட்டு போடு, பிராவனா எதுக்குமே ஆக மாட்டான் அவனே தூக்கி அங்கிட்டு போடு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இது பண்ணாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு ஆறு பேர் அந்த சைடு தள்ளி விட்டாரு, அவங்க நாமினேட் பண்ண எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, செல்லாத ஓட்டாயிடுச்சு. இவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்லாத ஓட்டாயிடுச்சு. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, இவ்வளோ நாள் வந்து சூப்பராகவே போச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ஒரு ஆட்டம் காண வைக்கணும், அதனால பார்த்தீங்கன்னா மூன்று பூகம்பங்கள் இந்த வீட்டை வந்து எர்த் குயிக் இந்த வீட்டை தாக்கும், அந்த தாக்குதல் இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், மூணு பூகம்பத்துல இருந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சப்போஸ் தோத்துட்டீங்க அப்படின்னா இந்த நாமினேஷன்ல இருக்க மூணு பேர் பாத்தீங்கன்னா அப்படியே கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிட்டு வெளியில நீங்க அனுப்பிச்சிங்களா ஓட்டு போட்டு அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க, யாரு இவங்க மூணு பேர் போனா யார் வெளியில வருவா, பூர்ணிமா ஒரு பயம் நம்மளே வெளியில அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி, நிக்சனுக்கு என்ன ஒரு இதுன்னா ஐசு வந்துருவா ஐசு வந்துருவா ஐசு வந்துருவான்னு சொல்லிட்டு சோறு கூட அவங்க திங்க மாட்டான், ஐசு ஐசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஐசு வந்துருவா வந்துருவான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு ஆனந்தத்துல இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். அவனை பொறுத்த வரைக்கும் ஐசு வரணும்னு கூட விளாடவே மாட்டான் போல இருக்கு. ஒரு சில நபர்கள் வந்து கேமை ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா விளாடாம உட்காந்துருவாங்க, இல்ல வெளியில போனவங்க வந்து ரொம்ப டேஞ்சர் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா கேம் விளாடுவாங்க. இங்க இருக்கவங்க யாரு வந்து வெளியில ஒரு வேலை நீங்க தோத்துட்டாங்கன்னா யார் திரும்ப வெளில அனுப்புவாங்க, மூணு பேரு அக்ஷயா வந்து கண்டிப்பா வெளில போயிடும், மூணு பேர்னா மாயா பூர்ணிமா அனுப்பவே மாட்டாங்க, மற்ற லீஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா விசித்ராவையும் அர்ச்சனாவையும் தான் அவங்க அனுப்புவாங்க. ஏன்னா கமலனுக்கு சுத்தமா வந்து விசித்ராவையும் அர்ச்சனாவையும் பிடிக்கவே மாட்டேங்குது, அதனால எடுக்கப்பட்ட பிளான் மாதிரி தான் இது தெரியுது. வெளியில இருந்து மூணு பேர் யார் திரும்ப வருவா, கண்டிப்பா பிரதீப் வர வாய்ப்பே கிடையாது, ஏன்னா வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கல அவர் ஏதோ கோவாக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுனால கமலுக்கு பிடிக்காம தான் வெளில போனாங்க, அதனால வந்து அவர் வர வாய்ப்பு இல்லை. மூணு பேர் யார் வருவாங்க என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம TalksOfCinema சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.